ஆண்மை செய்து பெரும்பான்மைக்கான கடிதத்தோடு புதிய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படும். கேட்கலாம் சுசித்ரா முழுமையான விவரங்கள். தன்னுடைய முதல்வர் பதவியை தற்போது வினய்குமார் சக்சேனாவிடம் அவர் நேரடியாக சென்று வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக அடுத்ததாக டெல்லியினுடைய முதல்வராக பொறுப்பேற்பதற்கு கெஜ்ரிவால் தலைமையில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் ஆம் ஆத்மியினுடைய எம்எல்ஏக்கள் அனைவருமே நேரடியாக சென்று அதிஷியை அடுத்த முதல்வராக பொறுப்பேற்கும் வகையிலான ஒரு ஆதரவு கடிதத்தையும் ஆட்சி அமைக்க உரிமை கோரும் கடிதத்தையும் அவர்கள் வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வமாக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக அறிவித்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக அந்த கடிதத்தை தற்போது வி கே சக்சேனாவிடம் அரவிந்த் கெஜ்ரிவால் வழங்கியுள்ளார். அடுத்தபடியாக ஆட்சி அமைப்பதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ உரிமை கோரலையும் தற்பொழுது ஆம் ஆத்மி கட்சியானது முன்வைத்துள்ளது. மிக முக்கியமாக மொத்தம் 60 அந்த கடிதத்தை தற்போது துணைநிலை ஆளுநர் வி கே சசாவிடம் வழங்கியிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தங்களுடைய கட்சிக்கு புதிய முதல்வராக அதிஷியை நியமனம் செய்வதும் அதற்கான பதவியேற்பு விழாவிற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் அந்த கடிதத்தில் முன்வைத்து அனைத்து கொடுக்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. 5 மணி செய்திகளில் முதல்